எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த ஹாப்பி பொங்கலில் ஒரு புது குட் நியூஸ். எப்போவுமே நம்ம வந்து நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு பல்காக ஒரு புக்கிங் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த புக்கிங் எப்படி தவமாக தவமாக இருந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, 40 நாள் விரதம் இருப்பாங்க, 40 நாள் விரதம் இருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, அந்த இது இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மற்ற, அல்லது இந்த ஒவ்வொரு மதத்தையும் ஒவ்வொரு விஷயம் உண்டு. அந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து நம்ம பண்ணுறதும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அந்த 40 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் கார்த்திகை மாதம் மாதிரி கோயிலுக்கு போகும்பொழுது மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று பணமாக இருப்பாங்க. நெட் மார்க்கெட்டிங் அப்படி ஒரு நாள்கள் உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இறங்கி அடிக்கும் போது ஒரு பெரிய விஷயமா நம்ம சாதிக்க முடியும். அதுதான் 30 டேஸ் 30 க்ளோசிங். 30 நாள் 30 எப்படி க்ளோசிங் அப்படி பண்ணுறது, இது வந்து 30 நாள் 30 க்ளோ வருஷம் ஃபுல்லாக 30 நாள் 30 க்ளோசிங் கிடையாது. பட் ஒரு தடவை 30 நாள் 30 க்ளோசிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இது என்னென்ன அப்படின்னா புக் லான்ச். 30 நாளில் 30 க்ளோசிங் புக் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த லான்ச் வந்து யார் ப்ரீ புக் பண்ணுறாங்களோ, ஆஸ் யூஷுவல் எல்லா புக் ரேட் மாதிரி இந்த புக்கோட ரேட் வந்து 1000 ருபீஸ். 30 நாளில் 30 க்ளோசிங் எப்படி பண்ணுறது, இது வந்து யார் வாங்குங்க அப்படின்னா, யாருக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கோ, இந்த புக்கு கிடச்ச உடனே 30 க்ளோசிங் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கு வாங்காதீங்க. இந்த புக்கை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி தவமாக தவம் இருக்கணும், புரியுதா. 40 நாளுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, தூக்கம் கிடையாது, வயிறை கட்டி வாயை கட்டி ஃபுல் பிளானிங் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி குடும்பத்தை வெறுத்து குடும்பத்தோட தனியாக எடுத்து பொங்கி தின்னுட்டு எப்படி சாவாமல் வருத்தர் அந்த கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் அந்த புக்கு வாங்க. இல்லாட்ட அந்த புக்கு உங்களுக்கு வேஸ்ட்டு வாங்காதீங்க. எல்லோரும் இந்த 30 டே 30 க்ளோசிங்கில் ஒரு பிக்கப் நமக்கு வந்து, இப்போ ஒரு வருஷத்துக்கு 30 லாகின் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள். ஒரு 2 லாகின், ஒருத்தன் வருவான் ஒருத்தன் போயிடும், ஒருத்தன் வருவான் ஒன்று ஒருத்தர் போயிடும், இப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு டீம் அமைஞ்சே ஒரு டேக்அப் ஆகாது. ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கணும் அப்படின்னா அதுக்கு போதுமான பவர் தேவைப்படும், அப்போ தான் அது பறக்கும் இல்லையா, ஒரு ஸ்பீடாக வந்து பறக்கும். நெட் மாடலில் நம்ம ஒரு இடத்துல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு பல்க் புக்கிங் வந்து ஜப்புன்னு ஒரு அமௌண்ட்டு, ஒரு லட்சக்கணக்கில் ஒரு அமௌண்ட் கையில் வரும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் தனியாக கொடுக்கும். அதுக்கு பின்னாடி வேலை பண்ணுறது, அதுக்கு பின்னாடி கஷ்டப்படணும் அப்படிங்கிறத தோணும். அந்த தோணை வைக்கிறதும் நெட் மார்க்கெட்டில் ஒரு டேக் ஆஃப் எடுக்கிறதும் ஒரு இடத்துல பறக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த ஸ்பீடு, ஓடி போய் ஜம்ப் பண்ணுவாங்க, நின்றுட்டு ஜம்ப் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஓடி வந்து ஜம்ப் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த 30 டே 30 க்ளோசிங் புக்ஸ் தேவைப்படும். 30 நாளில் 30 சேல்ஸ் க்ளோசிங், 30 நாளில் 30 க்ளோசிங் எப்படி பண்ண முடியும், டவுன்லைன் 30 டவுன்லைன் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த புக்கு. இப்போ நீங்கள் அதே இது சில கம்மியில் 1-2 புக்கிங்கே பெரிய படம் இருக்கும், பட் இது வந்து அதோட பெருசாக இருக்கும். இதுக்கு இது வந்து அதோட சின்ன விட்டு கூட தவமாக தவம் இருந்து பண்ணக்கூடிய அந்த 30 நாள் 30 க்ளோசிங் அதோட கருத்தை சொல்லிடும். ஸோ நீங்கள் 30 நாள் 30 க்ளோசிங் பண்ண முடியுமா இல்லை, யார் இந்த புக்கு வாங்கணும், யார் இந்த புக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அகெயின் இந்த 30 நாளில் 30,000 இந்த புக்குக்கு வாங்கலாம், பட் அகெயின் 1000 ருபீஸ் தான் அந்த புக்கோட விலை. ஆனால் இந்த புக்கு வந்து பிரிண்டிங்கில் இருக்குது, லான்ச் பண்ணி வேணும். யார் இப்போ புக்கிங் பண்ணுறாங்களோ, யார் இந்த புக்கு வாங்குறாங்களோ, இப்போ 1000 ருபீஸ்க்குள்ள புக்கு வந்து வெறும் 500 ருபீஸ் பண்ணலாம். லிங்க் உங்களுக்கு இதுக்குல இருக்கும். யாருக்கு இதை பற்றி படிக்கணும், தெரிஞ்சுக்கிடணும், உங்கள் டீமை டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லெவலில் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கு வந்து ஆர்டர் பண்ணலாம். டீம் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர்ஸ் இருக்கு, எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த புக்கு லான்ச் பண்ணுங்கள். இந்த புக்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ யாருக்கு இது வந்து வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, பட் நல்ல நல்ல விவரமாக தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். புக்கில் வாங்கி நானும் செல்ஃபில் ஒன்ற புக்கு வாங்கியதுக்காக அந்த புக்கு வாங்காதீங்க. இதெல்லாம் பண்ண முடியும், நம்ம அதே சொல்லிடுறேன், இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுங்கள். ரெண்டாவது, என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் இந்த புக்கு வாங்க, இல்லாட்டா இந்த புக்குக்கும் விலைக்கு நான் பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் எவனுக்கும் அவனுக்கு புரியாது. ஸோ புரியாத எவனும் இந்த புக்கு வாங்கிடாதீங்க. என்னை பற்றி தெரிஞ்சவங்களும் என் வீடியோஸ் பார்க்குறவங்களும் அவங்களுக்காக மட்டும்தான் அந்த புக்கு, அவங்களுக்கு தான் நான் என்ன சொல்லணும்னு புரியும். ஸோ ஹாப்பி பொங்கல் ஆல், சீ யூ.